Enjoy your summer at VGP Universal Kingdom with stunning Chinese acrobats. இன்னொன்று நம்மதே எதிலும் முதலாளிட்டு நினச்சிடக்கூடாது. அது குழப்பமா போயிரு. எவரெஸ்ட்டை ஏறி சாதனை உறிஞ்சி சாதனையை நிலைநாட்டிடும் சொல்லி ஒருத்தர் ஏறேன் பாவம். ஒரு வாரமாக ரெண்டு வாரமாக மூணு வாரமாக ஏறி கயிறை போட்டு ஏறி அப்பா சந்தோஷமாக ஏறிட்டோம் அப்படின்னோடனே திரும்பி பார்த்துருக்கே ஒருத்தன் கேட்டிருக்கேன், டீயா காப்பியான் இருக்கேன். அங்கே ஒருத்தன் டீ கடையே ஓட்டிருந்திருக்கான். நம்ம என்ன நினச்சிட்டோம், நம்மதே முத அப்படின்னு சொல்லி வாத்தியார் முதல் நாள் வகுப்புக்குள்ளார தமிழ் வாத்தியார். மாணவர்களே, நான் எப்பொழுதுமே வகுப்பை தொடங்கும் போது ஒரு நகைச்சுவையோடு தொடங்குவேன். அது மாதிரி இன்றைக்கி மங்களகரமாக தொடங்குறேன் அப்படின்னு ஒரு சோக்க சொன்னார். 36 பேர் 35 பேர் சிரிச்சிட்டாங்க, ஒருத்தன் சிரிக்கல. சார் சோக்கு சரியில்லை போலேன்ட்டு மறுபடியும் இன்னொரு சோக்கு சொன்னார். அதே போல 35 பேர் சிரிச்சாங்க, அவன் மட்டும் சிரிக்கல. என்னடா மித்த வேலை கேனப்பையிலா, நீ மட்டும் பெரிய பீராப்பா உட்காந்துருக்க. இல்லை சார், நான் போன வருஷம் பெயில். ஒரே சோக்கை வருஷம் பூரா சொல்லிக்கிட்டு இருந்துக்கார். அந்தால் ஒரு புத்தகத்தை கொடுத்தேன், இதை நான் எழுதின புக்கு. ஐயா இது கல்வி எழுதிட்டாருங்க பொன்னியின் செல்வன் சொல்லி அப்பயே எழுதிட்டாரு. ஓ அப்பயே என்ன மாதிரி எழுதியிருக்காரா அப்படின்ட்டு இவர் அவரது எழுதிட்டு அவரு என்ன மாதிரி எழுதிருக்காரு மாத்தி விடுறது. ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அசத்தப்போவது. நம்ம வாழ்க்கைக்கு சிரிப்பு சந்தோஷம் இது ரெண்டுமே ரொம்ப முக்கியங்க. ஆனால் சந்தோஷம் சிரிப்பை விட ரொம்ப முக்கியம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, சிரிப்பு நம்ம உதட்டிலேருந்து வருது, சந்தோஷம் நம்ம உள்ளத்துலேருந்து வருது. அந்த சிரிப்பையும் சந்தோஷத்தையும் உள்ளத்துலேருந்து வர வைக்கிற ஒரே நிகழ்ச்சி நம்ம அசத்தல் மன்னர்கள் அசத்தும் அசத்தப்போவது யார் நிகழ்ச்சி தாங்க. அதனால எப்போவுமே சிரிப்பு சந்தோஷமாக இருங்க, அதுக்கு தவறாமல் நம்ம நிகழ்ச்சியை பாருங்கள். இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாமா? ஃபார் தட் கேன் வி ஹாவ் அவர் டூ ஜட்ஜஸ் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். ஹலோ, வெல்கம் சிட்டி சார். வெல்கம். ஓகே, ஒரு உங்களோட ஸ்டைல் ஒரு சூப்பர் ஜோக் சொல்லுங்களே. இன்னைக்கு ஃபார் எ சேஞ்ச் நீங்க முதல்ல ஆரம்பிச்சு வைங்க. ஓ அப்படி சொல்றீங்களா? ஓகே ஃபைன். ஒரு இன்டெலெக்சுவலான கேள்வி. இன்டெலெக்சுவலான கேள்வி நீங்க கேட்க போறீங்களா? திடீர் வந்து கிளாஸ் டீச்சர் வந்து பார்த்துட்டே இருந்தாங்க, எல்லா பசங்களும் பேசிட்டு இருந்தாங்க. அதனால சரி ஃபார் எ சேஞ்ச் வந்து டெஸ்ட் கொடுக்குறேன், கிளாஸ் டெஸ்ட். அதனால திடீர்னு மார்ச் பாஸ்ட்டை பற்றி ஒரு எஸ்ஸே எழுத சொன்னாங்க. எல்லா பசங்களும் திரு திருன்னு முடிச்சுட்டே இருந்தாங்க. நான் ஒரே ஒரு பையன் மட்டும் எழுதுறான் எழுதிக்கிட்டே இருக்கான், பேப்பர் கொடுங்கனா கூட கொடுக்கவே மாட்டேன்றான். அப்படி என்ன எழுதுனான்? இதெல்லாம் கேட்கலாமா என்கிட்ட இந்த மாதிரி கேள்வி எல்லாம்? தெரியல, நான் தெரியல சொல்லணும். அதுதான் கௌரவமா சொல்றேன், புரிஞ்சுக்கணும். ஓகே, ஆன்சர் என்னன்னா லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் எழுதிக்கிட்டே இருக்கான். ஐயோ, கிளாப் கிளாப் ஒண்ணு நல்லா இன்னையா பண்ணிடுங்க. குதிரைக்கு 4 கால் தான் இருக்கும், எப்ப குதிரைக்கு 6 கால் இருக்கும் தெரியல மதன் சார். யாராவது குதிரை மேல இருந்தாங்கன்னா இப்ப 6 கால் இருக்கும். எங்க போட்டாலும் டீல ஒரு ஈ இருக்கும், காஃபில ரெண்டு ஈ இருக்கும். இன்னைக்கு நம்ம கெஸ்ட் வந்து வீர ஹனுமான் மாதிரி. ஆமா ஆமா, அவர் ஹனுமானுக்குள்ள பலமும் அவரோட சாகசங்களும் அவரை போல கொஞ்சம் முகமும் உள்ளவர். அதே மாதிரி நீங்க போன் பண்ணாலே அவர் எடுத்தாவன்னு சொல்ற முதல் வார்த்தை ஜெய் ஸ்ரீராம். நிறைய வாட்டி பண்ணி சாரி சார், ராங் நம்பர் நானே வச்சிருக்கேன். அவர் யாராவது ஒருத்தர் ரியலா பெரிய ஹீரோ ஆகணும்னா இவரோட ஸ்டண்ட்டில் கிளைமேக்ஸில் வந்து ஒரு ஃபைட் பண்ணால் தான், அது தெலுங்கு தமிழ் ஹிந்தி எதுவாக இருந்துக்கட்டும். இதை தவிர அவரே ஒரு டைரக்டர், அவரே படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டுருக்காரு. அதாவது அவர் ஏற்கனவே ஒரு படம் கூட டைரக்ட் பண்ணியிருக்காரு, அது பட்டைய கலப்பி இருக்குது, படம் பேரே பட்டைய கலப்பி.
அது மட்டும் இல்லை, இந்த பஞ்சாபில் பொற்கோயில்னு உண்டு. அந்த பொற்கோயில் அப்படிங்கிறத மலையாளத்தில் சொல்லும் போது பொன் அம்பலம்னு சொல்லுவாங்க. பொன்னம்பலம் அவர்கள் தான். வணக்கம் உஷா அவர்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் யூஸ்வலாக வந்து நம்மளுடைய கெஸ்ட் கிட்ட கேட்குற ஒரு க்வெஸ்சன், நம்ம நிகழ்ச்சியை இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா, நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? டைட்டிலே வந்து அசத்த போவது யார். இந்த நிகழ்ச்சியை நான் விடாமல் பார்க்குறேன்னு சொல்கிறத விட விடாப்படியாக பார்க்குறேன்னு தான் சொல்லணும். ஏன்னா எதுவுமே மிஸ் பண்ணுறதில்ல, கண்டிப்பாக இதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நல்ல காமெடியாக வயிறு குழுங்க குழுங்க இதை நடத்துறதுனால நானும் குலுங்கி குலுங்கி சிரிச்சுட்டு அதுதான் ஓடி வந்தேன். அசதிக்கிட்டு இருக்கீங்க, முதல்ல எடுத்தோடனே இவங்க அசதிட்டாங்க. அந்த பேச்சு உண்மையிலே எனக்கூட அந்த டைலாக் ஸ்பீடெலாம் வராது. ரொம்ப பிரமாதமாக அந்த டைட்டில் சொல்லும்போது ரொம்ப நல்லா பண்ணாங்க. அண்டு மதன் பாபு சார், அண்டு கூட இருக்க நம்ம சார் பாபு சாரும் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க. ஏன்னா அவங்களுடைய காமெடி சீன்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிற எல்லா காமெடியன்ஸ் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு புதுமையாக அசத்துறதுனால அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த காமெடி கூட்டணி என்றென்றும் எப்பொழுதும் இன்னும் நீண்ட பல ஆண்டுகள் வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு என்னுடைய வாழ்த்து தெரிவிச்சுக்கிறது. Thank you very much, sir. So at present, நீங்கள் இப்போ என்னெல்லாம் படங்களில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஃபியூச்சரில் என்னெல்லாம் பண்ணுறதா ஆசைகள் இருக்கு? படங்கள் ஆசிரிஸ் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், நேஷனல் பர்மிட், அது எல்லா லாங்குவேஜில் பண்ணிட்டு இருக்கேன். தமிழில் சொல்ல போனால் பவானி ஐபிஎஸ், மாசி, தைரியம், பல படங்கள் அப்படி அப்படி மலையாளம் கன்னடம் எல்லா லாங்குவேஜில் பண்ணிட்டுருக்கேன். இப்போ ப்ரொடக்ஷன் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறது இடி. தேங்க்யூ வெரி மச் சார், உங்களுடைய படங்கள் எல்லாம் வெற்றி அடைய எங்களுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கும் நம்மளுடைய நிகழ்ச்சியில் நம்ம எல்லாரையும் அசத்துறதுக்காக நம்மளுடைய அசத்தல் மன்னர்கள் ரொம்ப அவளோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தட்ஸ் யுவர் ஸ்பெஷல் சீட். இன்னைக்கு நம்மளோட ஷோ பாருங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. எல்லா கெஸ்ட்டும் கிண்டல் பண்ற மாதிரி இன்னைக்கு உங்களால கிண்டல் பண்ண முடியாது. நம்ம கெஸ்ட் யாரு தெரியும்ல? ஆமா, அவரை பத்தி எனக்கு தெரியாதா? நீங்க படத்துல தான் அவரை பார்த்துருக்கீங்க, நேரில் பழகினது இல்லைன்னு நினைக்கிறேன். அவர் ரொம்ப ஹியூமரான ஆளு, பாருங்க எப்படி அசத்த போறாரு இன்னைக்கு. இருந்தாலும் நல்லா ஐஸ் வைக்கிறீங்க சிட்டி சார். ஓகே வியூஸ், இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில முதலாவது வந்து அசத்த போகும் அசல் மனன் மதுரை முத்து. லெட்ஸ் வெல்கம் ஹிம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். நல்ல நகைச்சுவையை நாடெங்கும் எடுத்து செல்கிற சன் தொலைக்காட்சிக்கும் அதனோட அன்பான நேயர் பெருமக்களுக்கும் இந்த நல்ல நேரத்தில் நன்றி வணக்கத்தையும் சொல்லிக்கொண்டு என்றைக்கும் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நிறைவான நீதிபதிகள் மரியாதைக்குரிய மதன் பாப்ஸ் அவர்களுக்கும் சிட்டி பாபு நன்றி சொல்லி, சகோதரி உஷா அவர்களுக்கும் நன்றியை சொல்லிக்கொண்டு, தமிழ் திரைப்பட வில்லன் நடிகர்களே ரொம்ப வெயிட்டான ஒரு நடிகர், நல்ல ஒரு கதாபாத்திரத்துக்கு மட்டுமில்ல குணச்சித்திரவடம் ப்ரொடியூசர் இயக்குனர் சொல்லிட்டு பல் மூங்குண்ட பண்பாளர் பொன்னம்பலம் சார் அவர்களை நிகழ்ச்சிக்கு வருகிறவர்கள் வரவேற்றுவிட்டு வாழ்க்கையில் வந்து மேடு பள்ளம் இருக்கத்தான் செய்யும் அப்படின்வாங்க, அதுக்காக செருப்பு போட்டுக்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லக்கூடாது, அதை கொஞ்சம் கொஞ்சம் அனுசரித்து போகிறக்காக. ஏன்னா இன்றைக்கெல்லாம் நிறையா நாளிதழ்களை அடிக்கடி பார்க்குறது உண்டாமெல்லாம் பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனத்திலாம் மன இருக்கத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் அப்பப்போ வாரத்துக்கு ஒரு தடவை அவங்க கம்பெனிலேயே ஒரு ஹியூமர் தெரப்பி மாதிரி வச்சு அடிக்கடி சிரிக்க வைக்கிறாங்க. மன இருக்கத்தை போக்குறதுக்கு இந்த மாதிரி விஷயம் நடக்கும்போது மக்களுக்கு ஒரு ஹியூமர் தெரப்பி நம்ம கொடுக்கறதுனால நிகழ்ச்சி இந்தளவுக்கு வெற்றி அடைஞ்சிருக்கு. அது ஒரு அழகாக சொல்கிறது, ஏன்னா துன்பத்தை நம்ம விட்டாலும் துன்பம் சில நம்மளை விடாது. ஒரு ஊருக்குள்ளே ஒரு வெள்ளை வந்து பூரா அடித்து ஊரே போயிட்டு இருக்கேன், மரம் வேறோட புடுங்குது, வீடு சாயுது, உருண்டு எல்லாம் தப்பிச்சு போயிட்டேன், ஒருத்தர் மட்டும் வெள்ளத்தில் மருந்து வரேன், டேய் ஏதாவது புடி அப்படின்னு அப்படியே பருக்கு பருக்குன்னு கொஞ்சம் நேரத்தில் உயிரை விட போகிறோம் போலியா பதறி கிடக்கு. அப்போ ஒரு டயரு டீப்பு ஒரு டயர் மேந்து வருவோம் டக்குன்னு ஓடிப்பி பிடிச்சிட்டேன். பிடிச்சோடனே மேட்லேருந்து ஒருத்தர் சொல்லியிருக்கேன், டே குமரசாமி அது விட டயர் கிடையாதுரா அது கரடிடா அப்படின்ட்டுருக்கேன். சும்மாடா சும்மா இரு, உன் திருவாயை கழுவு
நான் விட்டு அரை மணி நேரம் ஆச்சு, இப்போ அதான்டா என்னையும் விட மாட்டேன்டு அப்படி. அது மாதிரி நம்ம விட்டாலும் அது சில நேரத்தில் விடாது. இன்னொன்று, நம்மதே எதுலையும் முதலாளு நினச்சிடக்கூடாது, அது குழப்பமாக போயிரு. எவரெஸ்ட்டை ஏறி சாதனை உறிஞ்சி சாதனையை நிலைநாட்டிடும் சொல்லி ஒருத்தர் ஏறினேன் பாவம், ஒரு வாரமா ரெண்டு வாரமாக மூணு வாரமாக ஏறி கயிறை போட்டு ஏறி அப்பா சந்தோஷமாக ஏறிட்டோம் அப்படின்னோடனே திரும்பி பார்த்துருக்கே ஒருத்தன் கேட்டிருக்கேன், டீயா காப்பியான்ருக்கேன். அங்கே ஒருத்தன் டீ கடையே ஓட்டிருந்திருக்கான். நம்ம என்ன நினச்சிட்டோம், நம்ம தான் முத அப்படின்னு சொல்லி வத்தியார் முத நாள் வகுப்புக்குள்ள வரா தமிழ் வத்தியார். மாணவர்களே, நான் எப்பொழுதுமே வகுப்பை தொடங்கும் போது ஒரு நகைச்சுவையோடு தொடங்குவேன், அது மாதிரி இன்றைக்கி மங்களகரமாக தொடங்குகிறேன் அப்படின்னு ஒரு சோக்க சொன்னார். 36 பேர் 35 பேர் சிரிச்சிட்டாங்க, ஒருத்தன் சிரிக்கலை. சார் சோக்கு சரியில்லை போலேன்ட்டு மறுபடியும் இன்னொரு சோக்கு சொன்னார். அதே போல் 35 பேர் சிரித்தாங்க, அவன் மட்டும் சிரிக்கலை. என்னடா மித்த வேலை கேனப்பையிலா, நீ மட்டும் பெரிய பீராப்பா உட்காந்துருக்க. இல்லை சார், நான் போன வருஷம் பெயில், ஒரே ஜோக்கை வருஷம் புறான் சொல்லிக்கிட்டு இருந்துக்கார் அந்தால். அப்போ அவனுக்கு ஜோக்கு தெரியாதா, மாற்றி மாற்றி சொல்ல வேணாமா, சில எதை சொல்லணும்னு தெரியாமல் பையனை போட்டு அடிச்சிருக்காரு. அட்டி அட்டின்னு அடி அடித்து மிதிச்சு காதலாம் ரத்தம், மூக்கெல்லாம் ரத்தம், பிச்சு பிரிய ராசிக்கல் அன்பா இருக்க பழகி அப்படின்ட்டு இருக்காரு. இத்தனை அடி அடித்து காதில் மூக்க வரல ரத்தம் வரத்தை வச்சுட்டு அன்பா இருக்கணுமா, அதை எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க. யார்ட்டும் சண்டை விடாமல் அடிக்காமல் அன்பா இருந்து பழகு, போயா ஓட்ட படித்து அப்படித்தான் இருக்க. இன்னும் நேரத்தில் ஆச்சரியமாக இருக்கும். டேய் சுரேஷ், இங்கே ஒருத்தர் நாயாக கத்திக்கிட்டு இருக்கேன், ஏதாவது கண்டுக்கிறியா? சார் என்ன சார், நீங்கள் தான் கத்துனீங்களா, நான் உண்மையிலே நாயின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அதில் பிஸ்கட் வருவாங்க ரெண்டு ஒரு போயிருக்காங்க. அப்போ என்ன கிண்டல் வாருங்க, ஏண்டா திருக்குறள் எழுதிட்டு வரல, ஏற்கனவே திருவள்ளுவர் எழுதிட்டார். நம்ம ஓட்டுக்கு ஒரு பேட்டை இருப்பட்டு வேலையாக பண்ணிக்கிட்டு ஏன் எழுதிட்டாருன்னா அப்புறம் எழுதே கூடாதாத. ஆ, ஒரு ஒரு வாத்தியாருக்கு ரெடிமேடாக நாலு பதில் வச்சுருப்பாங்க, அதே பெரிய. இப்போ சயின்ஸ் வாத்தியார் வந்து சொல்லியிருக்காரு, கோழி முதல்ல வந்ததா அல்லது முட்டை முதல்ல வந்ததா, எது வந்தாலும் மனுஷன் விட்டு வைக்க போகிறதில்ல, எது வந்தால் அம்மளுக்கு என்ன சார். அவன் அரை நேரத்தில் பிரியாணி சாப்பிட்டு போய்கிட்டு இருக்காங்க, இதுக்கு வேறு அவது வந்ததா இது வந்ததா எழுதி ரொம்ப நாளாக கேள்வி விஷயமான விஷயம். இதை நம்ம மாற்றி காட்டணும், செற்படி கூட வச்சுக்க. முதல்ல முட்டையிலேருந்து கோழி வந்ததா, இல்லை கோழியிலேருந்து முட்டை வந்ததா? முட்டையிலேருந்து கோழி வராது, கோழி குஞ்சு தான் வரும், பிள்ளை இல்லாமல் பேசுங்க. இப்போ அவனுக்கு சொல்லித்தராது, நான் என்னத்தை தாண்டா செய்கிறது, உன் விருப்பப்படியே வரா. சொன்ன முதல்ல கோழி வந்துச்சா முட்டை வந்துச்சா, எது ஆர்டர் பண்ணுமோ அதான் முதல் வரும். நான் ஹோட்டல் சம்மந்தப்பட்ட விஷயமா பேசிகிட்டே இருந்திருக்கேன், கையெடுத்து கும்பிட்டார். அப்பா உனக்கு சொல்கிற அளவுக்கு எனக்கு சத்தலடா, பேசாமல் உட்காருங்க. இயல்பாகவே நம்மளுக்கு வந்து ஹியூமர் வந்து தமிழ் மக்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு பெரிய ஒரு தடவை விமான ஏர்போர்ட்டில் எல்லோரும் தப்பிச்சு ஓடணும், அந்த நாட்டில் பூகம் வரப்போச்சு எல்லாம் ஓடி ஏறிருக்காங்க. அதில் விமானத்தில் இடமில்ல, ரிசர்வ் பண்ணல, பாஸ்போர்ட்லாம் கிடையாது, குத்து மதிப்பாக ஏறுறதான். ஏறி ஒருத்தர் கே பிடிச்சிருக்கேன், ஒருத்தன் கயிறை பிடிச்சி தொங்கியிருக்காங்க, கயிறை பிடிச்சி கயிறில் ஒரு 50 பேர் தொங்கிட்டுருக்கான். அப்படியே பிளேட்டு ஆடுது, பிறழுது. பைலட் சொன்னார், எப்போ ஒரு 80 கிலோ வெயிட் மட்டும் அதிகமாக இருக்குது, அதனால் ஒரு 80 கிலோ வெயிட் உள்ளால் மட்டும் கீழே குதிச்சிட்டிங்கன்னா எல்லோரும் தப்பிச்சிடலாம், இல்லாட்டி எல்லோரும் போய் சேர்ந்துருமையானோடனே பார்த்தா இங்கே நம்மளால் தான் 80 கிலோ வெயிட் இந்தியாக்கார் குதிங்க. ஏ நானே இழிச்சா போயிலா, ஏன்னா நீங்கள் விட்டு உயிரோடு இருக்க நான் மட்டும் சாவா, அப்படி இல்லைங்க. நீ மனசு வச்சுன்னா நிறைய பேர் பிழைக்கலாம், இல்லாட்டி எல்லோரும் போகலாம்னு அவனுக்கு சரி விரும்பி கேட்குறீங்க. நானே குதிக்கிறேன், ஆ சரி 1 2 3 எல்லோரும் கைதிட்டுங்க அப்படின்ட்டுருக்கான். எல்லோரும் கயிறை விட்டுட்டு கைதிட்டுருக்கேன், கீழே போயிட்டாங்க. அவன் ஜம்முன்னு பிடிச்சி ஜல்லுன்னு போயிட்டான். அதைத்தான் எந்த இடத்துல பயன்படுத்துன்றது நம்மளுக்கு சொல்லித்தரவேன் அவசியம் கிடையாது, சாராளமாக அடிப்பாங்க. அதில் ஒரு சில நேரம் ரொம்ப முட்டாத்தனம் நடக்கிறது உண்டு, அதையும் சொல்லிடணும். ஹோட்டலில் போயிட்டு சாப்பிட்டுட்டு, சாரி சார் பணம் கொண்டு வரல. அப்படியா, அந்த ஒரு ஆணி மாட்டிட்டு பாருங்க, ஆணி இருக்கு பாருங்க, அந்த ஆணி கீழே உங்கள் பேர் எழுதிடுவோம். ஐயோ என் பேர் நம்பர் ரொம்ப கௌரவமானவன், என் பேரை போய் எழுதுறீங்களே. நாலு பேர் பார்த்தான், பார்க்காது பேரை மறைச்சிரும் எப்படி, அதே உன் ட்ரெஸ்ஸு உன் பேண்ட்டு சட்டி அதில் மாட்டிடுவோம்ல ஆணியில் அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம், உருவப்புறாங்கன்னு அர்த்தம், அது தெரியாமல் பேரை மட்டும்தான் எழுதுறாங்க உங்களை நினச்சி இவன் சந்தோஷமாக இருந்திருக்கான். அப்புறம் அந்த ஒரு ஆள் இறந்து போனார், அஞ்சலி செய்தி கொடுக்கணும் பேப்பரில், பேப்பரில் அஞ்சலி செய்தி கொடுக்குறக்காக போயிட்டு எவ்வளவுங்க ஆகும் பத்திரிக்கைக்காரன் சொல்கிறேன், ஒரு அங்குலத்துக்கு 2000 ரூபா ஆகும். ஐயோ அவர் 6 அடியே அப்படின்ட்டு இருக்கான், ஏன்னா 6 அடின்னு அதுக்கு சைஸ் என்னடான்னு அவன் அந்த அங்குலத்தை சொல்லியிருக்கப்பார். அப்புறம் இன்னும் சில பில்டப் பீம்ஸுங்காக இருப்பாங்க, ஒவ்வொரு ஊருக்கு ஒரு ஆள் போயிட்டு ஒரு புத்தகத்தை கொடுத்தேன், இதை நான் எழுதின புக்கு. ஐயா இது கல்வி எழுதிட்டாருங்க பொன்னியின் செல்வன் சொல்லி, அப்பயே எழுதிட்டாரு. ஓ அப்பயே என்ன மாதிரி எழுதியிருக்காரா அப்படின்ட்டு இவர் அவரது எழுதிட்டு இப்போ அவர் என்ன மாதிரி எழுதியிருக்காருன்னு சொல்லி இப்படி மாற்றி விடுறது. அல்லது தகப்பாக இருக்குன்னு சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக வர இருக்கும். ஒரு சின்ன விஷயம், எந்த இடத்துல எதை ஆரம்பிக்கும் தெரியாது சிலருக்கு. ஓ என்ன செஞ்சால் எலக்ட்ரிக் கடை ஆரம்பிக்குன்னு சொல்லிட்டு பரபரப்பாக சந்தோஷமாக போய் முதல்ல மங்களகரமாக ஒரு ஊரில் போய் 8 லட்சரூபா 9 லட்சரூபாய்க்கு ஆரம்பித்தாச்சு. பல்பு வாங்கிட்டு போட்டான் வயரை ஃபுல்லாக, அது ஒரு 2 லட்சரூபாய்க்கு வாங்கி எல்லா லைட் அனைத்து பல்புகளும் அனைத்து வயர்களும் கிடைக்கும்னு சொல்லி கடையை திறந்தாச்சு மங்களகரமாக. திறந்துட்டு பார்க்குறேன் 10 பைசா கூட விற்கல அன்னைக்கு, அதனால இப்படி ஆயிடுச்சு. சாமி கும்பிட்டு தான் ஆரம்பித்தோம், 2ஆம் நாள் பார்த்து சுத்தமாக விற்கலை. என்னான்னு விசாரிச்சு பார்த்தா அந்த ஊரில் கரண்டே இல்லை, கரண்ட் இல்லாத ஊரில் போய் 8 லட்சம் செலவழிச்சிருக்கேன் பாரு. அப்படித்தான் எங்கே அறிவை செலவழிக்கும் தெரியாமல் மாட்டு செலவழித்து சுருண்டு பார்த்து கிடக்க வேண்டியதான். இன்னொன்று,
கொஞ்ச நேரம் அவசாட்டம் தான் போச்சு. ஏன்னா குடும்பத்தில் இருக்கிற மேலே எங்கிட்ட தப்பிச்சு போமான்னு தோணும். போயிட்டு மனைவிக்கு இவ்வளோ சண்டை போட்டுட்டு நீ கூட இருக்க முடியாது இருக்கக்கூடாது அப்படின்ட்டு கரடி வேஷம் போட்டு காட்டுக்குள்ளே உட்காந்துருக்கான். உண்மையான சிங்கம் உண்மையான கரடி நினச்சி அவனை திண்டு மாதிரி சிண்டு விரிச்சு எதுக்கு சொல்கிறது? அதான் கொஞ்சம் கொஞ்சம் அனுசரித்து போகாதனால வந்த விளைவு அப்படின்ட்டு. இன்னொன்று யார்கிட்ட நகைச்சு இல்லை அப்படின்னு தொழில் வித்தியாசம் இல்லாமல் குண்டூசிலிருந்து சாக்கடை வரைக்கும் அத்தனை இடத்துல நகைச்சு எதை பற்றி வேணாலும் சொல்லலாம். அது திருட்டு வேலை பண்ணுறவன் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அவங்க பண்ணுற காமெடி வித்தியாசமாக இருக்கும். சர்ச்சு உங்கள் நிற்க வச்சு கேட்குறார், ஏப்பா உன் மனைவியை நீ குறவழியை கடித்து வகுத்தில் கத்தி ஊற்றி குத்திக்கிட்டு இருந்தியே, அதுக்கு முன்னாடி என்ன செஞ்ச? அதுக்கு முன்னாடி எங்கள் மாமியாரை புதச்சிக்கிட்டு இருந்தே அப்படின்ட்டுருக்கான். அப்போ ஆக மொத்தம் அவன் தொழிலே இதாகத்தான் செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கான். என்னடா இப்படி பேசுகிறேன், என்னடா சாகட்டு மேனி தான் குத்தினியா? சாகட்டு மேனி இல்லை சாகட்டு மேனிக்கு குத்தினே அப்படின் சாகட்டு மேனிக்கு சாகட்டு மேனிக்கு அப்படின் அப்படி தமிழை அவன் எல்லாம் பிரித்து பிரித்து விளையாடுறதுலையும் சரி நிறைய விஷயங்கிட்ட எப்பயுமே நம்ம எழுச்சியில் தொகுத்து தொகுத்து சொல்கிறது உண்டு. அதில் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அந்த விஷயத்தில் தான் முடிக்கணும், அது தான் நல்லாயிருக்கும். பொதுவாக முனிவர் வழக்கம் போல் நம்ம நிகழ்ச்சியில் எப்பயும் சொல்கிற உண்டு. முனிவர் உட்காந்துருக்காரு, சீடைங்கெல்லாம் என்னங்க உங்கள்கிட்ட ரொம்ப வருஷமாக நாங்களும் சிஷியனாக இருந்திருக்கோம், ஒரு நல்ல செய்தியை கூட நீங்கள் இதுவரையும் சொல்லலை, இறுதி ஏதாச்சும் சொல்லுங்கள். சாக பண்ணு ஒரு 10 நிமிஷமோ இல்லை 2 நிமிஷமோ வச்சு இறக்க போகிறீங்க, ஒரு நல்ல செய்தியை சொல்லிட்டு முடிங்க அப்படின்னு சாப்பிட கேட்டார். ஒரு ஸ்வீட்டை கொடுத்தேன், இன்னும் 3 செகண்ட் சாக போகிறார். சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள் ஏதாச்சும் சொல்லுங்கள், ஸ்வீட் பிரமாதம் அப்படின்னு இருக்கார். செத்துட்டார் என்னையா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ஒன்றும் புரியலை இவங்களுக்கு. அதாவது அந்த நிமிடத்தில் கூட அடுத்த விஷயத்தை யோசிக்காமல் ஸ்வீட் பிரமாதம் சொல்லி ஸ்வீட்டில் கவனம் செலுத்துகிறார்வர் அப்படின்றக்கு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. என்னென்னா கடந்த காலம் நம்ம கையில் இல்லை, வரப்போகிற காலமும் நம்மகிட்ட இல்லை, இப்போ இருக்கிற இந்த காலம் இந்த நிமிடம் இந்த நிமிடத்தை இன்பமாக பயன்படுத்துகிற அந்த தத்துவத்தை பயன்படுத்திக்கிட்டோம்னா வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் கடந்து கடந்தாக இருந்தால் கூட இந்த நிமிடம் இந்த சொர்க்க வாழ்க்கையாக அமைவதற்கு நம்ம பழகிக்கிட்டோம்னா அந்த மாய வித்தியை கற்றுக்கிட்டோம்னா வாழ்க்கை போராட்டம் இல்லாமல் பூந்தோட்டமாக பூத்து குலுங்கும் என்று சொல்லி அந்த நிகழ்ச்சி உங்கள் வீட்டில் மலரட்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடவிருக்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நல்லா சொன்னீங்க முத்து. நன்றி சார். நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதில் மேல் பூனை, இன்று என்பதே நம் கையில் உள்ள விஷயன்றது இருக்க, அது ரொம்ப அழகாக சொன்னீங்க. அப்போ அந்த ஸ்வீட் சாப்பிடும்போது அது என்ன என்ஜாய் பண்ணுறோமோ அதோடு அப்படியே போயிடணும், அதுவே ஒரு பெரிய உபதேசம் அப்படின்ற மாதிரி. கிரேட். நம்ம முத்துவோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஃபஸ்ட் கிளாஸ். ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஒவ்வொரு வாட்டியும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அதனால தான் கவனம் செலுத்த அதாவது அவர் மேலேயே கவனம் செலுத்திக்கிட்டு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நல்ல அருமையாக பண்ணீங்க முத்து. சிந்தனைக்கும் நல்ல செயல்பாடுக்கும் எப்படி இப்படி இருக்கணும், ஒரு மனுஷன் எப்படி முன்ன பின்ன பழகணும், எப்பப்போ எதை வந்து எப்பப்போ கேட்ச் பண்ணிக்கணும், எந்த டயத்தில் அப்படின்ற மாதிரி சில அறிவுரைகளும் கொஞ்சம் கலந்து இந்த காம்பளியில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. நல்லா பண்ணிங்க, ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நன்றிங்க சார். நன்றி, நன்றி, நன்றிங்க சார். நடிகர் ஒரு திடீர்னு எழுத ஆரம்பிச்சுப்பாங்க இல்லையா, நான் அருமையான விஷயங்கள் எழுதுவேன், அதை நீங்கள் நக்கிரன் .in படிங்க, நிச்சயமாக ரெசிபி. ஓகே, எழுதுறேன்.